தமிழ்நாடு முழுவதும் இன்று 16ஆம் கட்டமாக மெகா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை கிண்டியில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். ஒட்டுமொத்தமாக தடுப்பூசி செலுத்துவதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 80 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதாகவும், 95 லட்சம் பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளதாகவும் கூறினார். இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் சிறப்பு முகாமை பயன்படுத்தி தயக்கமின்றி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஒன்றிய அரசு அறிவித்தபடி தமிழ்நாட்டில் ஜனவரி 3ஆம் தேதி 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். 15 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ளானவர்கள் அவருடைய அந்த எண்ணிக்கை என்பது 33,20,000 பேர் என்கின்ற அளவிலே இருக்கிறார்கள். இந்த 15 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ளானவர்கள் இந்த 33,20,000 பேருக்கும் தடுப்பூசி என்கின்ற இலக்கை 3ஆம் தேதியே தொடங்கவிருக்கிறோம். ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி 3ஆம் தேதி என்று அறிவித்திருக்கிறார்கள். 60 வயதை கடந்தவர்கள் 1,04,00,000 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த முன்கள பணியாளர்கள், அதாவது மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் கணக்கில் எடுத்து அவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி வருகிற 10ஆம் தேதி தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்ட 12 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும், ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, அனைவரும் நலமுடன் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.